யாராவது உங்களை பார்த்து நீ நாசமா போயிர்வே அப்படினு சொல்லி இருந்தாங்கனா அதை சாதாரணமா எடுத்து கொள்ளாதீங்க. அந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும். நீ நல்லாவே இருக்க மாட்டே, உனக்கு குழந்தையே பிறக்காது, நீ ஊழியமே செஞ்சிக்க மாட்டே. அப்படியே அந்த ஊழியத்தை செஞ்சாலும் விளங்காது. நான் ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் பிறந்தவன். கிட்டத்தட்ட எனக்கு 45 வயதாகிறது. பிறக்கும் போதே ஊழியத்தை பார்த்து தான் பிறந்தேன். 14 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுல இருந்து இந்த ஊழிய பாதையில் நான் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஊழியக்காரன் குடும்பத்தில் பிறந்து இருக்கக்கூடிய அத்தனை டாப் மோஸ்ட் ஊழியக்காரர்களோடு இன்னும் எனக்கு உறவு உண்டு, இன்னும் நல் பழக்க வழக்கங்கள் உண்டு. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் கண்டுபிடித்திருக்கிறேன், தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஒரு ஆபத்து வருகிறது அல்லது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கூட இருந்து உழைக்கிற எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர்கள் யோசிக்காமல் தூக்கி வீசி விடுவார்கள். வீசும் பொழுது நாம் வளரக்கூடாதபடி ஏதுவான சில சூழ்நிலையை நமக்கு அமைத்து தருவார்கள். அப்படி ஒரு சில வழிகளிலே ஊழியத்தில் கடந்து வந்தவன் நான். இவன் ஊழிய செய்ய போகிறானே, அனுபவங்கள் இல்லையே, பணம் இல்லையே, ஆஸ்தி இல்லையே, இவனுக்கு உதவி செய்வார் யார், இவன் எப்படி உயர போகிறான், படிப்பு அறிவு இல்லையே, 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், அது கூட பாஸ் பண்ணல, ஃபெயில் ஆனவன் நான், நமக்கு 4 எழுத்து நல்லா தெரியுமே, பேசுற செய்தி ஒரு நாளும் கேட்க முடியாது, பாட்டு பாட தெரியலையே, மியூசிக் வாசிக்க தெரியலையே, நம்ம கிட்ட எல்லாருக்கு இவன் எப்படி செய்ய போகிறான், எப்படி வளரப்போகிறான். பல இடங்களில் தூக்கி வீசப்பட்டவன் நான். நான் தூக்கி வீசப்பட்ட இடங்கள் எல்லா இடத்திலையும் நான் செய்த ஒரே ஒரு விஷயத்தை என்னை டிவியில யூடியூப்ல பார்த்து கொண்டு ஒருவேளை ஊழியக்காரர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எங்கெல்லாம் நான் தூக்கி வீசப்பட்டேனோ நான் செய்த 2 விஷயம் என்னை தூக்கி வீசினவர்களுக்காக, அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக தினந்தோறும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்தேன். 1. 2, என்னுடைய தசம பாகத்தை ஓயாமல் அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன். எனக்கு இது 2 ஆண்டவர் செய்ய சொன்னார். என்னைக்கு அந்த 2 நான் செய்ய ஆரம்பித்தேனோ என்ன ஆண்டவர் படிப்படியாய் உயர்த்த ஆரம்பித்தார், படிப்படியாய் சொல்லித்தர ஆரம்பித்தார். என் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே என்னை அவர்கள் தூக்கி வீசினதினால நீர் என்னோடு பேச ஆரம்பித்தீர். என் வாழ்க்கையில ஒருத்தரையும் நான் தூக்கி வீச மாட்டேன் ஆண்டவரே, ஒருத்தரையும் வேணான்னு சொல்ல மாட்டேன். வாழ்நாள் முழுசும் என் கூட பிடிக்கிற வரைக்கும் என் கூட இருக்கட்டும். அவர்கள் எனக்கு இருதயத்தில் தீமையை யோசிக்கிறார்களா, நீரே அவரை வெளியே எடுத்து விடும். என்னை விட்டு பலரும் அப்படிதான் போனாங்க, நானும் அப்படிதான், என்னை எல்லாரும் தூக்கி வீசினார்கள். ஒரு நாள் என் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்றேன், உடன்படிக்கை பெட்டியும் ராபோஜனமும் ஒரே ராத்திரி, அதாவது ஒரே சர்வீஸ், குறைஞ்சபட்சம் 300 பேர் சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நானு டெய்சி பாஸ்டர் ஃபேமிலி, என் மனைவி, இன்னொரு 2 பேர் சகாயம் பிரதர், இன்னொருத்தர், கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தான் சர்ச்சில் இருக்கிறோம். இவன் எப்படி ஊழியத்தில் வளருவான். எனக்கு பின்னால கண்ணகி நகர்னு ஒன்று உண்டு, 250 சர்ச் இருக்கு, 250 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. மத்திய கைலாஷ் டு மகாபலிபுரம்
நானூறு சர்ச் இருக்கு, 250 பிளஸ் 400. அத்தனை ஊழியக்காரர்களும் என்னை எதிர்க்கத்தான் செய்தார்கள், ஒருவரும் என்னை அரவணைக்கவில்லை. எங்களுக்கு கல்லறை கூட கிடையாது. இதெல்லாம் எப்படி ஊழியம் செய்யறான் பாக்குறேன். நான் வேற ஒன்னும் செய்யல, முழங்கால மட்டும்தான் போட்டேன். இன்னைக்கு கர்த்தர் எல்லாருக்கும் கிருபையினால் இந்த சபையை தலைமையாய் வைத்திருக்கிறார். என் கூட கிட்டத்தட்ட 150 ஊழியக்காரர்கள் என்னுடைய ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் 150 பாஸ்டர்ஸ்க்கு ஆண்டவர் ஒரு தலைமையாய் வைத்திருக்கிறார். எல்லாம் பிஷப்மார்கள், ரெவரண்ட்மார்கள், வயதில் 60-65. உங்களுக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? ஒரு கசப்பான வார்த்தை உங்க சரீரத்தில் உடைந்தால் எல்லாம் உங்களை தேடி வரும். அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். என் வேதம் சொல்லுகிறது, மூன்றாவது நாள் இயேசு கல்லறையை திறந்து உயிரோடு வந்தார். அந்த வார்த்தையை அவரால் அடக்க முடியவில்லை, அந்த வார்த்தை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. உயிர் தெழுந்த வல்லமை கிடைத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், வியாதியை உடைப்பேன், சாபத்தை உடைப்பேன். இன்னைக்கு அந்த விடுதலையை கர்த்தராகிய நான் உனக்கு தருவேன்.